அசுரன் படம் எடுத்து அனைத்து புகழும் பெற்றவர், விசாரணை படம் எடுத்து விண்ணின் முதுகை தொட்டவர், ஆடுகளம் படம் எடுத்து 6 தேசிய விருதுகள் பெற்றவர், விண்மீன் போல் விருதுகளை வாங்கி சுமந்திருக்கும் சூரியன், விண்மீன் போல் இப்படிலாம் கேப் விட்டா கை தட்டும், விண்மீன் போல் விருதுகளை சுமந்து நின்ற சூரியன், விடுதலை 2 பாகத்தில் வெற்றி குவிக்க வந்த சூரியன். இருப்பா தம்பி, ரொம்ப அவசரப்படாத, 2 வரியில் இவரை சொல்லலாம், 2 வரியில் இவரை சொல்லலாம். அன்று ஆங்கில 2 வரியில் இவரை சொல்லலாம். அன்று ஆங்கில படங்களை கண்டு தமிழ்நாடு மிரண்டது, இன்று வெற்றிமாறன் படத்தை கண்டு வெளிநாடு மிரல்கிறது. இப்படி விசில் அடித்த கூட்டம் இப்பொழுதுதான் முதலில் பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய மகுசையா. இன்னும் 2 வரியில் சொல்ல வேண்டும் என்றால், குடியரசுத் தலைவர் காத்திருக்கும், குடியரசுத் தலைவர் விருது காத்திருக்கும் ஒருவர், குடியரசுத் தலைவர் விருது காத்திருக்கும் ஒருவர், எங்கள் மாரத்தான் வீரரை சந்திக்க காத்திருக்கும் ஒருவர், இதைவிட என்ன பெருமை. வாருங்கள் வாருங்கள், விசில் அடித்தவர் சார்பாக வணங்கி வரவேற்கிறேன், வருக. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா பேசுறீங்க, ஆனால் ரொம்ப மேடையில் ரொம்ப கம்மியாக பேசுறதால கடைசியாக கூப்பிட்டீங்க. நான் தான் முதல்ல வந்து பேசி முடிச்சிருக்கணும். நான் முதல்ல அவர்கிட்ட சொன்னேன், என்னை முதல்லையும் கூப்பிடாதீங்க, கடைசியிலையும் கூப்பிடாதீங்க, நடுவில் கூப்பிடுங்க, ஏன்னா 2 நிமிஷம் தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே நான் வந்து ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக, சினிமா மாணவனாக வந்து கலைஞருடைய படங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே, தமிழ் சினிமாவுக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்ற என்னுடைய புரிதலை பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். எல்லாரை போல பராசக்தியில் தான் தொடங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு விஜயன் சார், எடிட்டர் விஜயன் சார் சொன்ன 2-3 விஷயங்கள், நான் வந்து அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது விஜயன் சார் வந்து கலைஞரோடைய படங்களுக்கு எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது இவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ இங்கே எடுத்துகிட்டு வந்துரு, நான் உட்காடுறேன் எடிட்டிங்கில் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ விடிய காலையில் இவங்க 6 மணிக்கு போயிடுவாங்க போல் இருக்கு, போய் அங்கே கலைஞர் டிவியில் அதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சா கரெக்டாக வந்துடுவாராம். வந்து படத்தை பார்த்துட்டு சினிமாவில் வந்து இந்த ஃப்ரேம் கரெக்ஷன்ஸ், ஃப்ரேம் ட்ரிம்மிங் அப்படின்றது வந்து அந்த டெக்னிக்கல் ஏரியா வந்து டைரக்டர்ஸுக்கும் எடிட்டர்ஸுக்கும் மட்டுமே தெரிஞ்சது. அது வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸு கூட அதிகமாக கைவராத ஒரு விஷயம். என்னென்னா, ஒரு ஷார்ட்டு என்ன டியூரேஷன் இருக்கணும், எவ்வளோ லென்த் இருந்தால் அதை பார்க்க முடியும், எவ்வளோ தூரம் எதுக்கு மேலே போனால் பார்வையாளன் வந்து வெளியே விலகிடுவான் அப்படின்றத கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு, ஒரு எடிட்டருக்கு. இந்த டயலாக் வந்து இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும், இங்கே இல்லைன்னா சரியாக இருக்கும்ன்றத அனுமானிக்கிறது, அது எப்போதுமே வந்து டயலாக் ரைட்டர்ஸ்க்கு இருக்காது. அவங்களுடைய வசனங்கள் எல்லாமே வரணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்கும் டயலாக் எழுதுகிறவங்களுக்கு, ஐயோ அந்த வசனம் வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கலைஞரையா படம் பார்த்துட்டு, இல்லை இதை தூக்கிடுங்க, அதை தூக்கிடுங்க, இது வேண்டாம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார் போல் இருக்கு. ஒரு நாள் அப்படி எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அவசரமாக வேறு ஒரு வேலைக்கு அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் கிளம்பி போயிட்டார், கோட்டைக்கு போயிட்டார். சரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவர் சொன்னாரா 1 ஹவரில் வந்துடுறேன்ட்டு போயிட்டார் போல் இருக்கு. வெயிட் பண்ணுறாங்க, லன்ச் டைம் ஆயிடுச்சு, வரல, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டார் லன்ச்சுக்கு, வந்தவர் வீட்டுக்கு போகல, நேரம் இங்கே வந்துட்டார். வந்து விஜயன் சார் கூப்பிட்டு, சாரி விஜயன், நான் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன், தப்பாக எடுத்துக்காத. ஆனால் இவர் விஜயன் சார் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர் வந்து எங்கிட்ட சாரி கேட்க வேண்டியதில்லை, நான் அவருக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். ஆனால் ஒரு அந்த இடத்துல வந்து அவர் ஒரு சீஃப் மினிஸ்டராக இல்லை, எதுவும் இல்லை, ஒரு ரைட்டராக தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணார். ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒரு எடிட்டரை வெயிட் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டார். அப்புறம் உட்காந்து பார்த்தாரு, பார்க்கும்போது எல்லாம் பண்ணியாச்சா, அவர் வந்து இன்னும் அந்த பழைய ஸ்டைலில் எப்படி நீங்கள் கட் பண்ணுவீங்கன்னு, இல்லை இங்கே சிஸ்டம்லேயே பண்ணிடலாம், சாஃப்ட்வேரில் இங்கே பண்ணிடலாம் அப்படின்னப்போ சரின்னுட்டு உட்காந்து பார்த்துருக்காரு. பார்த்தப்போ அவர் விஜயன் சார் வந்து இவர் சொன்ன கரெக்ஷனில், கலைஞரையா சொன்ன கரெக்ஷனில் பாதி தான் பண்ணியிருந்தார் போல் இருக்கு, மீதி பண்ணலை. அந்த பாதி வரைக்கும் சைலண்டாக பார்த்துட்டு வந்தவர் கரெக்ஷன் பண்ணாத இடத்துல, இந்த ஷார்ட் இந்த லென்த் அதிகமாக இருக்குது, நான் அதை குறைக்க சொன்னே பண்ணலையா இதை அப்படின்னு கேட்டாராம். அப்போது அவர் சொல்கிறார், இவர் இந்த ஐக்யூ, இந்த மெமரி
அண்ட் அவ்வளோ வேலைக்கு நடுவில் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட். அப்புறம் தங்கர்பச்சன் சார் சொன்ன மாதிரி விஜயன் சாருக்கிட்டையும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாராம். அதே போல் அவர் வந்து அவருடைய எழுத்து, அவருடைய படம் என்னவா வந்திருக்குன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கும் பொழுது. இதே போல் ஒரு படம், அவர் வசனம் எழுதி எடிட்டிங் எல்லாம் பண்ண படம், ஷோ பார்க்குறாங்க பொழுது படம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவர் பின்னாடி உட்காந்து ஒருத்தர் படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க, மூணு பேர் மட்டும் இருக்காங்க உள்ளே. அப்போது இவர் கலைஞரையாக கேட்டிருக்காரு, என்னையா படம் எப்படி இருக்குது? பின்னாடி வந்து அண்ணா நல்லா இருக்கு, இப்போ தூங்கிட்ட நீ, இது நல்லாவா இருக்குது, அப்போ நீ தூங்கிட்ட அப்படின்ட்டு இருக்காரு. அப்போது ஒரு செல்ஃப் அனலிட்டிக்கலான ஒரு பர்சன், தன்னுடையது தன் சார்ந்ததுன்றதுக்காக வந்து அது நல்லா இல்லாததை நல்லா இருக்குதுன்னு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ளாத ஒரு மனிதர். ஹி வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் செல்ஃப் கிரிட்டிக் ஆன் ஹிம்செல்ஃப். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டின்னு நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் பாலிடிக்ஸ்னால் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸே நமக்கு சமாளிக்க முடியாது. ஸோ சுற்றி அவ்வளோ பேர், 1000 தேவைகள், 1000 ஒரு ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இதுக்கு நடுவில் ஒரு ஹார்மோனியஸான ஒரு 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 சூழலை உருவாக்கி ஒரு ஒன்று நகர்த்திட்டு போகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது இந்த இந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட இருந்தது தான் முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். பராசக்தி, பராசக்தி படம் வந்து அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் பெரும் கனவுகளோடு இருந்த இளைஞர்களால் எடுக்கப்பட்ட படம். அன்னைக்கு வந்து அவங்க கையில் வந்து அவங்களுக்கு வசதி இல்லை, அதிகாரம் இல்லை, ஆட்சி இல்லை, லட்சியங்கள் மட்டுமே இருந்த இளைஞர்களால் எடுக்கப்பட்ட படம். அந்த படம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு லெவல்ஸில் வந்து பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. ஒன்று வந்து தமிழ் சமூக சூழலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அது என்னென்னா, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள மதத்தை சொல்லியோ சாதியை சொல்லியோ எந்த பிரிவினையை சொல்லியோ நீங்கள் அரசியல் பண்ண முடியாதுன்றது இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சூழலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக அந்த படம் இருக்குது. இளைஞர்கள், அன்றைய இளைஞர்கள்லேருந்து இன்றைய இளைஞர்கள் வரைக்கும் தொடர்ந்து அதை நகர்த்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவுக்குள்ள தொடர்ந்து சமூகத்தோடு உரையாடக்கூடிய அரசியல் படங்கள் வணிக ரீதியான வெற்றி படங்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் அது வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நிறைய ஹிந்தி இயக்குநர்களாக இருக்கட்டும், மற்ற மொழி இயக்குநர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி படங்களை எப்படி தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸாக மாற்றுறாங்க, எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்போது நான் எப்போதுமே சொல்கிறது தான், இங்கே ஒரு ட்ரெடிஷனாக இருந்திருக்கு. ஒரு ஒரு இந்த தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு ஒரு கல்ச்சுரலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அண்டு நடுவில் அது அவங்க அந்த திராவிட இயக்க சினிமான்றது வந்து அந்த மூவ்மெண்ட்டாக மாறி அது வந்து ஆட்சி அதிகாரமாக மாறின பிறகு கொஞ்ச காலங்களுக்கு இடையில் சில காலத்துக்கு வந்து அது போன்ற அரசியல் சினிமாக்கள் தேவையில்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இன்றைய காலத்தில் அது வந்து ஒரு கட்டாயமாக இருக்குது. அரசியல் சினிமாவின் மூலமாக அரசியலை விவாதிப்பது வந்து அவசியமாக இருக்குது. அண்டு மிக முக்கியமானது கதையாடல்கள் தான், கதைகள் சொல்வதன் மூலமாக தான், கதை சொல்லிகள் தான் வந்து உலகத்தை உலகத்தினுடைய எல்லாத்தையுமே செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதனுடைய தொடர்ச்சியான கதையாடல்களை உரையாடல்களை நாம் நிகழ்த்தணும். ஏன்னா கதைகளின் வாயிலாக பொய்கள் நிறைய கட்டமைக்கப்படுது. இன்றைக்கி வந்து நாம் ஒன்று சொன்னோம்னா அதை எப்படியெல்லாம் மாற்றி சொல்லலாம் அப்படின்றதுக்கு வந்து அவங்க கதைகள் வச்சுருக்காங்க, ஊடகங்கள் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. நாம் நம் கதைகளை சொல்லணும், நம் மக்களுக்காக சொல்லணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான டூல் வந்து சினிமா, சினிமாவை தொடர்ந்து மீடியா, மீடியாவின் மூலமாக நாம் அந்த இந்த விவாதங்களை முன்னெடுக்கணும். அண்ட் அதுக்கு ஒரு அதனுடைய தொடக்கம் வந்து பராசக்தி. நம்ம எல்லாரும் கற்றுக்கிட்டு வர்றது அங்கேருந்து தான். அந்த துணிச்சல், அந்த தெளிவு, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு ஒரு வலிமையான ஒரு ஒரு படை இது அத்தனையும் நமக்கு
தேவை இருக்கிறத இன்னும் வலிமைப்படுத்திக்கணும். அவர் ஐயா சொன்ன மாதிரி சாதாரணமாக ஒருத்தர் வந்து உங்கள் என்ன சொல்ற ஒரு தலையெடுத்துருவோம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து நாம் வந்து எப்படியுமே எந்த நிலையிலையுமே அனுமதிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் நாம் நம்முடைய கதைகளை நாம் சொல்லுவோம் அண்டு அதை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்ப்போம்னு சொல்கிறேன். நன்றி.